நாடு முழுவதும் ஆக்ஸிஜன் விநியோகம் தடையின்றி மேற்கொள்ளப்படுவதை அதிகாரிகளை பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து ஆக்ஸிஜன் தேவையும் அதிகரித்து வரும் நிலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி மற்றும் அதன் விநியோகம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று விரிவாக ஆலோசனை நடத்தினார் சுகாதாரம் சாலை போக்குவரத்து எஃகு உள்ளிட்ட முக்கிய துறைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்று நாட்டின் தற்போதைய ஆக்ஸிஜன் கையிருப்பு மற்றும் உற்பத்தி அளவு குறித்து எடுத்துரைத்தனா் மேலும் மத்திய அரசின் சார்பில் மாநில அரசுகளை அவ்வப்போது தொடர்பு கொண்டு ஆக்ஸிஜன் தேவை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசித்து வருவதாகவும் அதிகாரிகள் பிரதமரிடம் தெரிவித்தனர் தொற்று பாதிப்பு அதிகமாக காணப்படும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் குஜராத் உத்தரப்பிரதேசம் தில்லி சத்தீஸ்கர் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு பஞ்சாப் ஹரியானா மற்றும் ராஜஸ்தான் ஆகிய பனிரெண்டு மாநிலங்களுக்கு இம்மாதம் இருபதாம் தேதி வரை நான்காயிரத்து எண்ணூற்றி எண்பது மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனும் இருபத்தைந்தாம் தேதி வரை ஐயாயிரத்து அறுநூற்று பத்தொன்பது மெட்ரிக் டன்னும் முப்பதாம் தேதி ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று மெட்ரிக் டன்னும் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமரிடம் தெரிவிக்கப்பட்டது மேலும் தேவை அதிகரிப்பதற்கேற்ப உற்பத்தியை அதிகரிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் எஃகு தொழிற்சாலைகளில் உபரியாக உள்ள ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை மருத்துவ தேவைக்கு பயன்படுத்துவது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பின்னர் பேசிய பிரதமர் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு ஆலையின் திறனுக்கேற்ப உற்பத்தி அளவை அதிகரிக்குமாறு யோசனை தெரிவித்தார் மேலும் ஆக்ஸிஜன் எடுத்துச் செல்லும் வாகனங்கள் நாடு முழுவதும் தடையின்றி செல்வதை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார் ஆக்ஸிஜன் வாகனங்கள் எளிதில் சென்று வர ஏதுவாக இந்த வாகனங்கள் மாநிலம் விட்டு மாநிலம் செல்வதற்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்கு அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது தேவையை உடனுக்குடன் பூர்த்தி செய்யும் விதமாக ஆக்ஸிஜன் டேங்கர்களை இயக்குவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழற்சி முறையில் ஓட்டுநர்களை தயாராக வைத்திருக்கும்படி மாநில அரசுகள் மற்றும் டேங்கர் உரிமையாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பிரதமரிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் மேலும் ஆக்ஸிஜன் நிரப்பு மாலைகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் உரிய பாதுகாப்புடன் செயல்படவும் மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது தேவைப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து ஆக்ஸிஜன் இறக்குமதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் பிரதமரிடம் விளக்கிக் கூறினா்